குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சி ரொம்ப விறுவிறுப்பாக போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நிகழ்ச்சியாக இல்லாமல் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கிறதுனால அந்த கீபோர்டு லேர்ன் பண்ணுறவங்க எல்லோருக்கும் வந்து ஏதோ கம்பைன் ஸ்டடி மாரி இது ஒரு ஜாலியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபீட்பேக்லாம் நல்லா வந்துட்டுருக்கு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதே மாதிரியே பண்ணுங்கள், இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஸ்கேல் வந்து இ மேஜர். ஸோ இ மேஜர் ஸ்கேலு நீங்கள் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க, பார்க்கலாம். இப்போ இ, இப்போ அதே மாதிரி வந்து 2.5, 3 போட்டு பார்க்கணும், ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது 6, 1. அப்போ என்னது? இ டு எஃப் ஷார்ப்பு 1, எஃப் ஷார்ப் டு ஜி ஷார்ப்பு 1. ஏன்னா இங்கே போக முடியாதுல, கீழே போக முடியாது, போனால் 6 தானே வரும். ஸோ இது டு இது தான் 1. அப்போ என்னது? இ டு எஃப் ஷார்ப் 1, எஃப் ஷார்ப் டு ஜி ஷார்ப் 1. அப்போ 2 ஆகிடுச்சு, அப்போ இன்னும் 6 தான், செமிட்டு வந்தால் வேணும். அப்போ 6னா அதுக்கு கீழே, சரியா? 6 இப்படி போனால் 1 ஆகிடும்ல. ஸோ 6, அப்போ என்னது? ஏ. அப்போ இந்த முதல் 4 நோட்டில் என்னென்ன கீ வராங்க பாருங்கள். இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ. இந்த எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் ஏற்கனவே போன ஸ்கேல்லையே வந்ததுனால இவன் புதுசாக ஒருத்தன் ஜாயின் ஆகலை இந்த இதில், முதல் ஆஃபில். செகண்ட் ஆஃபில் ஜாயின் ஆகுறாங்களா பார்ப்போம், கண்டிப்பாக ஆவாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஸ்கேலில் ஒருத்தர் ஜாயின் ஆகிறாங்க, அதான் மேட்ரு, ஓகேங்களா? நான் அப்படி ஒரு புரிதலோடு தான் நான் இதை கற்றுக்கிட்டுருக்கேன் வச்சுங்களேன். எனக்குன்னு ஒரு சின்ன ஞாபகப்படுத்திக்கிறதுக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது மாதிரி நீங்கள் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு என்ன தோன்றதோ பண்ணலாம். இப்போ வந்து பாருங்கள், முதல் 4 பண்ணிட்டோம், திருப்பி அதை ரீகலெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ. இந்த ஏக்கு அப்புறம் என்னென்னா, ஏயிலிருந்து பி 1, பியிலிருந்து இது போக போனால் 6 தானே, ஸோ இப்போ இங்கே தான் போகணும் இல்லையா? இப்போ பியிலிருந்து சி ஷார்ப்பு என்னது? இறங்க வரேன். இப்போ வந்து இது 1, இது 2. இப்போ சி ஷார்ப்லேருந்து டி ஷார்ப் 3, இதிலிருந்து டி ஷார்ப்லேருந்து அடுத்தது ஆஃப்லாம் வேணும், அது வந்து இ. இப்போ யார் புதுசாக வந்தாள், அந்த புதிய கருப்பன் யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ஷார்ப்பு, டி அப்புறம் வர்றது டி ஷார்ப்பு, ஓகேங்களா? தெளிவாயிட்டிங்களா? இப்போது அந்த இப்போ 4 கருப்புக்கு ஈ வந்துடுது இல்லைங்களா? அந்த 4 கருப்புக்கு எப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாட்டி நம்ம இது பாடம் நடத்தும் போது நான் ஒன்று ஒன்றா கீயை பொறுமையாக தான் நசுக்கி காமிக்கிறேன். உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தால் ரீவைண்ட் பண்ணி திருப்பி ப்ளே பண்ணால் வந்துடும் அந்த இடம், ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இ, எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி, சி ஷார்ப், டி ஷார்ப், இ, ஓகேங்களா? இப்போ இது தெரிஞ்சுட்டீங்க, ரைட்டு. கிட்ட ஹாஃப் சர்க்கிளில் கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சாலும் ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்குது. அந்த ஒரு ஸ்கேல் யார், எப்படி கண்டுபிடிக்கிறது? இதே தான், இந்த ஈ தானே நம்ம இப்போ கடைசியாக பண்ணோம். ஈயினுடைய 5வது நோட் தான் அடுத்த ஸ்கேல் பாருங்கள். ஈ, அதுக்கப்புறம் எஃப் ஷார்ப், ஜி ஷார்ப், ஏ, பி. ஸோ பி தான் அந்த 5வது நோட்டு. ஸோ சிறப்பாக ஈ மேஜர் ஸ்கேலை கண்டுபிடிச்சிட்டிங்க. ஸோ இதே மாதிரி தாங்க 2.5, 3 வச்சுட்டு நம்ம அப்படியே எல்லா மேஜர் ஸ்கேலையும் 12 கண்டுபிடிக்கணும். 12 6 வந்து அந்த சர்க்கிளில் வலது பாதி, இடது பாதி வந்து அடுத்த 6, ஓகேங்களா? அது அடுத்தது வருவோம். அடுத்த மேஜர், கடைசி மேஜர், அதாவது அந்த ஹாஃப் சர்க்கிளில் கடைசி மேஜர், இ, எஃப் ஷார், ஜி ஷார், ஏ, பி. ஸோ 5வது நோட்டு பி. ஸோ அடுத்ததான் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறது பி மேஜர் ஸ்கேல். சரி நேயர்களே, அடுத்த எபிசோடில் நம்ம பி மேஜர் ஸ்கேலை நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க, உங்களோட சேர்ந்து நானும் அந்த 2.5, 3 எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி பார்த்துருவோம், ஓகேங்களா? வணக்கம்.